என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? சங்கீதம் 118:6 வசனம். பொதுவா நமக்கு நாளை குறித்த பயம் தான் நமக்கு அதிகமா இருக்காங்க. அதாவது நாளை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் நினைச்சிருந்து நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என் முடிவு எப்படி இருக்கும், என் எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி பல வினாக்களோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தோங்குறோம். இந்த பயம் நமக்குள்ளே வருதுங்க. இந்த பயம் வந்துட்டா என்ன ஆகுது தெரியுமா? கடவுள் மீது நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை ஓடிடுது. அப்போது கடவுளை நம்ம வந்து மறந்து போயிட்டு இந்த பயத்தை நம்ம கையில் பிடிச்சிட்டு வாடுறதுனால இன்னைக்கு நம்முடைய பாதையும் வேறு வழியில் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குதுங்க. நாளைய குறித்த பயம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பாக தவறு செய்வதற்கும் அவன் துணியவாளாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5 அன்னனியா சப்பீராவை பற்றி நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்லவங்க தான், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவங்க தான். அவங்க இந்த காணிக்கைகளை கரெக்டாக தான் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அதாவது நாளைய குறித்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. நாளைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்த உடனே, நாளைய குறித்த பயம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த காணிக்கையிலேருந்து ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிறாங்களா, பொய் சொல்ல துணிகிறாங்களா, இதனால் அவங்க லைஃபே போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போது நாளைய குறித்த பயம் வரும்பொழுது அவங்க வந்து அநியாயமாய் வாழ்வதற்கும் இது வழிவகுக்குது. அதாவது பணத்தை சேமித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சேமித்து வைக்கலாம், ஆனால் அநியாயமாய் பொய் சொல்லி நாம் வந்து அந்த கடவுளுடைய பணத்தை நம்ம எடுத்து அபகரிக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன், வலியுறுத்துகிறேன். இப்போது இந்த நாளைய குறித்த பயம் நமக்கு இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கடவுளுக்கு மட்டும் நம்ம பயந்தா போதும், நாளைய குறித்த காரியங்களை அவர் பார்த்துக்குவார். இப்போ நமக்கு என்ன வேணும், என்ன தேவை, அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் கடவுள் நமக்கு என்ன செய்வாராம், கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அப்போது நாம் அவர் மீது பற்று வைத்து அவரையே நம்ம நம்பி பிடிச்சு கொள்ளும்பொழுது அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காதீங்க, கடவுள் மீது பாரத்தை வைத்து இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் இடத்துல ஒப்படைங்க. கர்த்தர் அவர் உங்களை அழகாய் உங்களை அற்புதமாய் தம் கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை தினத்தை குறித்து நாங்கள் கலங்காதபடி உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.